ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு எலுமிச்சம்பழமும் புதினா ஜிஞ்சர் வச்சு ஒரு புதுசாக ஒரு ஜூஸ் ஒன்று, எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி youtube.com போயிட்டு பாட்டிஸ் கிச்சன் டைப் பண்ணி என்னோட ரெசிபி ஜூஸு எல்லாம் போட போகிறேன். நீங்கள் அதை பாருங்கோ, பார்த்துட்டு இன்னும் ஜூஸ் எல்லாம் ஒரு 20 ஜூஸ் ஐட்டம் எல்லாம் போடுறத ஐடியா வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு லெமன், ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டுருக்கேன், ஒரு சின்ன ஒரு இன்ச்சு இஞ்சி, கொஞ்சம் புதினா, ஹனி, சர்க்கரை தேவையில்லை இதுக்கு, இவ்வளோ தான் பொருட்கள். நம்ம இந்த புதினாவையும் இந்த ஜிஞ்சரையும் மிக்சியில் பொடி பேஸ்ட் பண்ணிட்டு வர போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பேஸ்ட் ஆயிடுத்து. இதை வந்து என்ன பண்ணுங்க, இப்போ இந்த வடிகட்டியில் நல்லா வடிச்சுக்கோங்க. டீ வடிகட்டி இருக்கும் இல்லையா, அதில் நல்லா வடிச்சுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு இது புதினாவோட இது ரெடி, புதினாவும் ஜிஞ்சர் இது ரெடி. இதில் வந்து நீங்கள் இப்போ எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிக்கலாம். இதில் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு மூடி எலுமிச்சம்பழம் ஃபுல் எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டேன். இதில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த தேன் இருக்கு இல்லையா, இதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான இது. புதினா வந்து அயன், எலுமிச்சம்பழம் வந்து விட்டமின் சி இருக்கு. தேனை பற்றி சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு பண்டைய காலத்தில் தேன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவார். அருமையான நல்லா குடிக்கிறதுக்கு ஜூஸ் ரெடி. இப்போ இதை உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். பாருங்க அருமையான ஜூஸ் ரெடி. ஜிஞ்சர் வந்து ஜீர்ணசக்திக்கு நல்லது, புதினா வந்து நல்ல ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும், ரெண்டாவது அயன் ரொம்ப இருக்குது, எலுமிச்சம்பழம் விட்டமின் சி. ஸோ அருமையான ஜூஸ் ரெடி, ஆரோக்கியமான பானம்னு சொல்லுவோம் நாங்கள். டே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இது மாதிரி குடிங்க, ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. youtube.com போங்க, பாட்டிஸ் கிச்சன் ட்ரை பண்ணுவோம், இந்த மாதிரி ஜூஸை பண்ணி சாப்பிடுங்க. இன்னும் ஜூஸ் எல்லாம் போடுறேன், அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம்.